எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் என்று அருட்பெரும் ஜோதி அகவல் 291வது கண்ணிக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். நேற்றைய வரைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரிவு ஏது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி. அதாவது நான் உன்னை பிரியாமல் நானே பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறார் இறைவன். வந்து அந்த அடியவர்களை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த அடியவருக்கு எந்த விதமான சலனமோ அல்லது உயிர் பயமோ மற்றபடி பொருளாதார சூழ்நிலையோ பிற மனக்கஷ்டங்களோ எதுவும் ஏற்படாது. ஏன்னா பிடிச்சிருக்கிறது அவன். இப்போ நாம் இறைவனை பிடிச்சிருக்கோம் அப்படின்னா எங்காவது ஒரு கல் தட்டிச்சு அதை ஏதாவது ஒரு பராக்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே விழுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அப்போ நம்ம கை உருவிரும். ஆனால் இறைவன் நம்ம பிடிச்சிருக்காமா, ஒரு தாய் தன் குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போனா, தன் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நடந்து போனான்னா எங்கேயாவது தாய்க்கும் கல் இடறி குழந்தைக்கும் கல் இடறினா கூட அந்த தாய் தான் விழுந்தாலும் விழுவானதை விட குழந்தைய விழ விட மாட்டா, அப்படியே சிக்குன்னு பிடிச்சி மேலே போட்டுக்குவான். ஏன்னா தன் குழந்தைக்கு ஒரு சேதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ தாயாக தன் குழந்தைய பிடிச்சிக்கிறது நமக்கு வாழ்க்கையில் ஒரு சேஃப்டி. நாம் சில குழந்தைங்க என்ன பண்ணும், தாய் பிடிச்சிருந்தா கூட என் கையை விடு நான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லும். அது தன்னம்பிக்கையை காட்டுது. அப்படி இருந்தானாலும் மேடு பள்ளங்களில் தளர் நடை நடந்து ஒரு தன்னம்பிக்கையோடு வளரக்கூடியது வரைக்கும் தன்னுடைய தாயார் கையை பிடிச்சிக்கிட்டால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சறுக்கு வராது. மேலும் ஒரு செடியை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடியை ஆடு மாடுகள் மேய்ஞ்சு போகாமல் பாதுகாக்கும் வரைக்கும் தாயோடைய பராமரிப்பு வேணும். கொஞ்சம் அது மரமாயிருச்சு, தன் நிலையை உணர்ந்துருது, தன்னை அறிவித்து என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து அப்படின்னு சொல்வார் அவைப்பாட்டி. நம்மை அறிவித்து நமக்கு அருள் செய்யும் வரை நாம் தாய் கையை பிடிச்சிட்டு நடக்கிறத விட தாய் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தால் நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு உண்டு. அந்த பாதுகாப்பை இறைவனே வள்ளல் பெருந்தகைக்கு அளித்ததாக வள்ளல் பெருமானார் பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது இப்போ செவிவழி செய்தி அப்படின்னு ஒரு செய்தியை பற்றி பேசுவோம். செவிவழி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்படி ஒரு கதை நான் வாழ்ந்தபோது இது நடந்தது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட்டி குறைச்சி பேசுவாங்க. தான் நம்புகிற ஒரு பெரியவங்களை, தனக்கு வணக்கத்துக்குரிய ஒரு பெரியவங்களை எல்லோரும் பெருமைப்பட பேசணும் அப்படிங்கிறது உலகியல்ல. அது கொஞ்சம் பெருமையாக நடந்தால் கூட ரொம்ப பெருசுபடுத்துறது. ஒரு சின்ன விஷயம் ஒரு நடந்தால் கூட இங்கேருந்து ஒரு மண்புழுவை பார்த்தது, அங்கே போனால் கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது அது மலைப்பாம்பு உருவம் எடுப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அதுக்கு பேர் தான் செவிவழி செய்தல். அதுக்கு அகச்சான்றுகள் எதுவும் கிடையாது. அதனால் சொல்லி வச்சுருப்பாங்க, இது மாதிரி நடந்தது, அவர் செத்தவரை அவளை பிழைக்க வச்சார், அவர் தீராத நோயெல்லாம் தீர்த்து வச்சார், என்னென்னோ சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும் அருளாளர்கள் சன்னிதானத்தில். எல்லாமே நமக்கு அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லாட்டி கூட அருளாளர்கள் அந்த யோகத்தை உண்டு பண்ணி அனுபவிக்க வைப்பார்கள். ஆனால் அது அல்ல வாழ்வினுடைய நோக்கம். வாழ்வின் நோக்கம் நாம் என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து நான் என்னவாக இருந்தேன் இனி என்னவாக ஆகணும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடை எனக்கு உணர்த்தி எனக்கு அருள் செய்தது தான் வாழ்வியல்ல நான் நிலைத்து நிற்பதற்கான ஒரு சாதனமும் ஒரு சாத்தியமும். அதுதான் நேற்றைய பாடத்தில் என்ன சொன்னார், பிரிவு ஏது இனி உனை பிடித்தனம், உன்னை நான் பிடிச்சிருக்கேன்ப்பா உனக்கு இனிமே எதுவுமே தீங்கு வராது, அதனால் நீ திடமாக இருக்கலாம் அதனால் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். உனக்கு நாம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி, பிரிவு ஏது இனி உனை பிடித்தனம், உன்னை நான் பிடிச்சிருக்கேன் கையை பிடிச்சி, உனக்கு வந்து குதர்க்கவாதமோ அல்லது தர்க்கவாதமோ பண்ணி ஒருத்தர் உன் கொள்கையிலிருந்து கீழே இழுத்து விட முடியாது. இவர் என்ன கொள்கையில் இருக்கிறாரு, எல்லாம் எல்லாம் எங்கும் நிறைந்திருக்கிறான், அவன் எனக்குள்ளும் இருக்கிறான், அவனுடைய அருளை நான் பரிபூர்ணமாக பெற்றதனால் எனக்கு மாயையினுடைய தாக்குதலோ அல்லது பிற புற பொருள்கள் ஏதேனும் ஒன்று புலன்வழியோ பொறிவழியோ சென்று நான் இதனால் ஆத்திரப்பட்டேன், இதனால் அசிங்கப்பட்டேன், அல்லது இது எனக்கு தேவைங்கிறதுனால நான் அந்த தேவையை நிறைவேற்ற முடியாமல் நான் பின்னுக்கு தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நடவாது. ஏன்னா என்னை பிடிச்சிட்டு போகிறது நம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி. எம்பெருமான் கருணையினால் அவனுடைய வடிவு கொண்டு அவனுடைய அறிவு கொண்டு அவனை அறியும் அறிவு கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு உத்தரவாதமாக இறைவனே ஆண்டு அப்படி சொன்னார், உனக்கு நம் அறிவே வடிவேனும் அருட்பெருஞ்சோதி. அப்போ நான் உன்னை பிரிய மாட்டேன்டா, உங்ககிட்ட தர்க்கவாதமோ குதர்க்கவாதமோ எழும்பும்படிமா நான் விட மாட்டேன்டா, உன்னைய பொறிவழி செல்ல விட மாட்டேன், புலன்வழி செல்ல விட மாட்டேன், உன்னுடைய எல்லா உணர்வுகளும் என் மயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்தாருன்னு
நேத்தே பாட வரைக்கும் படித்தோம். இன்றைக்கு பற்றுகள் அனைத்தையும் பற்றலை தவிர்த்து எனது அற்றமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி. அற்றம் அப்படின்னா என்ன? என்னை சார்ந்த குற்றங்கள், இந்த சரீரம், அதாவது நம்ம தேகத்தில் ஏற்படக்கூடிய மலம் மாதிரி உபாதைகள், வேர்வை நாற்றம், இது மாதிரி எல்லா குற்றங்களும் இந்த உடலுக்கு உண்டு. இறைவன் வந்து என்னுடைய பற்றுகள் அனைத்தையும் தவிர்த்தான். என்ன பற்று தவிர்த்தான் அப்படின்னா புலன்பற்றும் பொறிப்பற்றும் தவிர்த்தான். அது மட்டுமல்ல, கற்பனை உலகத்தில் கற்பனை வடிவமான கடவுளரை நம்பிக்கொண்டு கற்பனையாக நான் ஒரு பிரார்த்தனை வச்சு அந்த பிரார்த்தனை என்னுடைய எண்ணம் வலுவாக இருக்கும்போது புறத்தில் நான் எதையோ ஒன்றை நம்பி நான் வாழ்ந்தேன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்வார், நீ ஒரு குருவை, அவர் தவறான குருவாக இருக்கட்டும், அந்த குருவை நம்பி நீ வாழ்ந்தேன்னா அந்த குரு தவறானவரே இருந்தானாலும் உனக்கு செம்மையான அறிவும் செம்மையான வடிவும் உனக்கு இருக்கும் பட்சத்தில், அந்த செம்மை அறிவு கொண்டு நீ வாழும் பட்சத்தில் உண்மையிலேயே நீ ஒரு பெரியவனாக ஆவாய் அப்படின்னு சொல்கிறார். நமக்கே நம்ம நம்புகிற குருநாதர், நாம் நமக்கு வழிகாட்டுற குருநாதர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு நமக்கு தெரியாத பட்சத்தில் அதை பற்றி நீ கவலைப்படாத, உன்னுடைய நம்பிக்கை அந்த குருநாதர் மேலே இடையீடு இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் உன்னுடைய ஆள் மனதில் நீ கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் இது எதுலேயுமே நீ பின்தங்கி நில்லாமல் இறைவனை அடைய வேண்டும், இறை உணர்வை பெற வேண்டும். இறைமயமான இந்த உலகத்தில் என்னால் உயிர்குலங்களுக்கு என்ன தொண்டு செய்ய முடியுமோ அந்த அத்தனை தொண்டையும் நான் அவர்கள்ட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காம, நான் இப்போ ஒருத்தருக்கு தொண்டு செய்தேன் அதுக்கு பதிலாக உங்கள்கிட்டருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்தேன், அது பொண்ணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், வேறு ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம், அதை நான் எதிர்பார்த்தேன்னா அது மியர் பிஸ்னஸ். நான் ஒன்று கொடுத்து நீங்கள் ஒன்று பதிலுக்கு தந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இறை அருளோ இறை அனுபவமோ இறை கடத்தியோ இல்லை. நான் வந்து இறையாற்றலை கடத்தலை, அதுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்டருந்து ஏதோ ஒரு ஒரு ஒன்று வடிவத்தில் நான் உழைத்த உழைப்புக்கு உங்கள்கிட்டருந்து ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற பிஸ்னஸ் தான் அங்கே நடக்கு. அது இல்லை நம்ம செய்யக்கூடியது. இறைவனை இறை வடிவம் இறை பூரணத்தை நம்ம முழுமையாக ஆகணும். அப்போ பற்றுகள் அனைத்தையும் பற்றதை தவிர்த்து புலன் வழியோ பொறி வழியோ மட்டுமல்லாமல் என்னுடைய அந்தக்கரணங்கள் வேறு ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு நான் இதை விட்டு வந்து விட்டேனோங்கக்கூடிய சலனப்பாடு எதுவும் இல்லாமல் அப்படி வாழற ஒரு வாழ்வு தான் நான் இறைவனை உணரும் வாழ்வு, இறைவனை அறியும் வாழ்வு. அந்த பற்றுகள் அனைத்தையும் இறைவன் தவிர்த்தான். திருக்குறளில் கூட சொல்கிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. நான் பற்றற்றான் பற்றினை பற்றணும், அந்த பற்றும் விட்டு போகணும். யாரை நம்புறீங்களோ, ஒரு குருவை நம்புறீங்க, அந்த அவர் பற்றற்று வாழ்கிறாரு, இவரால் எப்படி இப்படி பற்றற்று இருக்க முடியும், எனக்கிட்டு உங்களால் எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது, எப்படி ஒருத்தரை நேசிக்க முடியுது, உங்களை இவ்வளோ திட்டுறாங்க இவ்வளோ வைக்கிறாங்க அப்படி இருந்து நேசிக்கிறீங்களே அப்படின்னா, புத்தர் சொல்கிறார், இங்கேருந்து ஒரு குருனா ஒரு குருவுக்கு காணிக்கை எடுத்துகிட்டு ஒருத்தங்க போகிறாங்க, அந்த காணிக்கையை கொண்டுட்டு போகும்போது அந்த காணிக்கையை பெற்றுக்கொண்ட அந்த காணிக்கையை இவங்க வாங்க மறுத்துட்டாங்க. ஒரு குருநாதர் காணிக்கையை வாங்க மறுத்துட்டார், கையெடுத்து கும்பிட்டு இப்போ எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த ஆள் வந்து அதை கொண்டுட்டு போயிட்டார். புத்தர் சொல்கிறாரு, இப்போ நான் காணிக்கையை வாங்க மறந்துட்டேன், அவர் திரும்ப கொண்டுட்டு போகிறாரு. அதே மாதிரி தான் என்னுடைய எனக்கு வரக்கூடிய புகழையும் எனக்கு வரக்கூடிய இகழ்வையும் நான் அதை ஏற்க மறுத்து எல்லாம் எம்பெருமானுடைய திருவள்ள சம்மதம் அப்படின்னு சொல்லி நான் கையெடுத்து கும்பிட்டேன்னா, அது கொண்டுட்டு வந்தவங்க அதை திரும்ப தான் கொண்டுட்டு போகணுமே தவிர அது என்னை வந்து சார போகிறதில்ல. அதுக்கு நான் ஒரு கவலைப்பட்டு, அதுக்கு நான் ஒரு வருத்தப்பட்டு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் பரிபூர்ண வஸ்து, நீங்கள் பார்த்தியா நான் பரிபூர்ண வஸ்து, நான் பார்த்தியா அதுக்கு எதுக்கு நம்ம நேரத்தை போட்டு செலவழிக்கணும். இப்படி தான் இவங்க மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த உலகத்தில். இவங்க எல்லோரையும் நம்ம எத்தனை உழைக்க 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 அத்தனை உழைப்பையும் வாங்கிக்கிட்டு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருவதற்கு நான் நிறை அனுபவத்தை பெற்றேன், எங்கும் நிறைய அந்த பூரணத்துவத்தை நானும் எனக்குள்ளே வாங்கி கொண்டேன் அப்படிங்கக்கூடிய ஜீவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கட்டாயம் இருப்பார்கள். அவர்களுக்கு நம்ம உழைத்தவங்கக்கூடிய நிறைவில் நம்ம போயிடலாம் அப்படின்னு ஜென் புத்த கதைகளில் ஒரு கதை சொல்லும். அது மாதிரி நான் பற்றுக பற்றற்றான் பற்றினேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ஏதோ பற்று இல்லாதவர் அப்படின்னு நம்ம நினச்சி இந்த குரலை நீங்கள் அங்கே கொண்டுட்டு போய், ஏன்னா பற்றுகள் அனைத்தையும் பற்றதை தவிர்த்து எனது அற்றமும் நீக்கியங்கிறார். என்னுடைய பற்றுக்கள் அனைத்தையும் பற்றதை தவிர்க்கக்கூடியவன் ஒரு பற்றாளன் அல்லவன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பற்றுக்கள் இல்லாமல், அது மட்டுமல்ல அவனை பற்றக்கூடிய அளவிற்கு அவன் இப்போ நம்ம நிராதார வெளியில் நம்ம நிற்கிறோம்,
நிராதாரத்தை நம்ம எதை கொண்டு பற்றுவோம்? எதையும் கொண்டு பற்ற முடியாது. இப்போ இந்த இந்த வெட்ட வெளி இருக்குது, வெட்ட வெளியை நம்ம அள்ளி பிடிக்கிறோம், கட்டி பிடிக்கிறோம், அங்கே உருவமே இல்லை, எதை போய் கட்டி பிடிக்க முடியும்? அப்போ யாராலும் தொட்டு ஸ்பரிசிப்பதற்கு அரியதாய் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் இன்னொரு பாடலில் சொல்கிறார், நான் பூரணமாக ஸ்பரிசிக்க தகுந்ததாக இல்லாமல் அதுமயமாக ஆகி அதுவே நானாக நின்று, ஆனால் நான் அருள் வல்லபத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வள்ளல் பெருமானார் கண்ட சுத்த சன்மார்க்க சுகநிலை அனுபவம் அப்படிங்கிறது. மீதி எல்லாரும் என்ன பற்றி பேசுகிறாங்கன்னா, நான் அதுமகமாக ஆயிட்டேன், அப்போ விதேக முத்திங்கக்கூடியது இந்த சரீரம், இதில் என்ன இருக்கோ அழுக்கு குற்றங்கள் அத்தனையோடும் இந்த சரீரம் வந்து ஒரு இடத்துக்கு போயிடும், ஆன்மா அழிவு இல்லாததுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கும். அப்படி அனுபவத்தை பற்றி நான் சொல்லலை. எம்பெருமான் எந்த பற்றுக்கும் அப்பாற்பட்டவன், உலகியல் பற்றுக்கள் வந்து அவனை சாராது, அது மட்டுமல்ல அவன் ஸ்பரிசிக்கிறதுக்கு அபூர்வமானவன், அவனை ஸ்பரிசிக்க முடியாது, ஏன்னா அவன் வெளி முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு பரத்தை பற்றி நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ புலன்பற்றோ பொறிப்பற்றோ இல்லாமல் அகம் வளர் ஜோதியாக நம்ம உள்ளத்திற்குள் நின்று வளரும் ஜோதியாக நின்று ஒரு நிறை அனுபவத்தை நோக்கிய பயணம் வள்ளல் பெருமானார் கண்ட சுத்த நிலை சுக அனுபவ நிலையம் அப்படிங்கிறது. அந்த நிலைக்கு நாம் நம்மளை அழைத்து செல்வதற்காக வேண்டி நீங்கள் இத்தனை பிறவிகளை எடுத்து நீங்கள் இதெல்லாம் வீணாக்கிட்டீங்க, இனிமேல் பிறவி அனுபவத்துக்காக வேண்டி நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம மேக்சிமம் நம்மளுடைய உடல் பொருள் ஆவிய எம்பெருமானுடைய வள்ளல் பெருமானார் வேற எம்பெருமான் வேற இல்லை, அவர்கிட்ட நம்ம முழுமையும் ஒப்பு கொடுத்துட்டு என்ன இந்த அனுபவத்துக்கு தகுதிப்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம சரணாகதி பண்ணோன்னா நிச்சயம் இந்த அனுபவம் நாமும் பெறலாம். எனக்கு கிடைக்குமான்னு நம்ம தளர்ந்தோன்னா அப்போ கிடைக்காது. அடுத்து சொல்கிறார், சமயம் குலமுதல் சார்பலாம் எடுத்து அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சொல். சமயத்தில் ஒரு கடவுளர் வடிவத்தை வச்சுருக்குறாங்க, இது இந்த கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க, நம்ம இதுவரைக்கும் சத்சங்கம் இல்லாது இது மாதிரி பதிவுகள் இல்லாமல் நம்ம உங்கள்கிட்ட கலந்துரையாடல் பேசிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த கருத்துக்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சமயம் குலமுதல் சார்பு எல்லாம் எடுத்து, நான் இந்த சமயத்தை சார்ந்தவன் அதனால் எனக்கு அக்கமணி மாலை இருக்குது, உபதி இருக்குது, நான் இந்த சமயத்தை சார்ந்தவன் அதனால் எனக்கு ஊர்த்துவ குண்டரம் இருக்குது, நான் அதற்கு தகுந்த மாதிரி நான் முத்திரை பதித்துள்ளேன், அப்படி ஏதோ ஒன்று சொல்லி சமயம் அந்த சமயத்தை சார்ந்து நின்னால் மனித கற்பனைக்கு உட்படுத்தப்பட்ட இப்போ இந்த கடவுளரை யார் இப்படி வடிவமைச்சா அப்படின்னு கேட்டால், யார் வந்து இது தனக்கு ஒரு ஆதாரம் வேணும்னு தேடுறாங்களோ அந்த ஆதாரத்தை பிடித்து கொண்டு வாழ்வதற்காக வேண்டி கந்தளி அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளுடைய உருவத்தை சங்கம் அதாவது கீமுல சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி வடிவமானவன் அந்த ஒளி ஒரு நெருப்பு ஏற்றுறோம், அதாவது இப்போ ஜோதி வழிபாடு கார்த்திகை தீப வழிபாடு நடந்து முடிஞ்சிச்சு, அந்த கார்த்திகை தீப வழிபாட்டின் மூலமாக நமக்கு திருவருள் என்ன பாடம் புகட்டுது அப்படின்னா, ஒரு பனைமரத்தை அப்படியே நெருக்கமாக வச்சுட்டு பனைமரத்தில் சுற்றி பனை ஓலையை கொண்டு கட்டி அது உயரமாக பனைமரம் எவ்வளோ உயரம் இருக்கோ அது அந்த பனைமரத்தை நம்ம அப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும். உன்னுடைய ஒளிமயமான ஒரு கடவுளை பார்ப்பதற்கு நீ உன்னுடைய மனதை மேல் நோக்கி அண்ணாக்க பார்த்து தான் பார்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பேசுவது இந்த அனுபவம். அப்போ இந்த ஒளிமயமான இந்த அனுபவத்தை நோக்கிய பயணப்பாட்டிற்கு நம்மை தயாரித்து கொண்டுட்டு போகிறாங்க. அதை நீ கந்தளிங்கிறக்கூடியது அந்த உருவ வழிபாடு இப்படியே அடுக்கடுக்க அந்த இதில் நீங்கள் யாகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஜோதிகள் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறத அந்த உருவத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அதை வளர்ஜோதியாக நான் எனக்குள்ள அனுபவப்படணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் அவர் கேட்டார், அவருக்கு அனுபவப்பட்டார், நான் வேறு இறைவன் வேறு இல்லை, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் பெற்றிடா இயலனக் கழித்தனை, அதனால் நான் வந்து உங்களுக்கும் அந்த இயல் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமயமே ஒரு கற்பனை சமயம், அது அந்த கடவுள்கிட்டருந்து பெறக்கூடிய வரங்களும் கற்பனையானது. அப்போ நம்ம நித்திய வாழ்வு பெற வேண்டும், நம்ம நிரந்தரமான அனுபவம் பெற வேண்டும் என்றால் அதை எவ்வாறு பெறுவது, எப்படி பெறுவது? அந்த சத்தியமான ஒன்றை நித்தியமான ஒன்றை நாம் பெற்று அனுபவிப்பது எவ்வாறு? சமயம் குலமுதல் சார்பலாம் விடுத்து, நீ எப்போ ஒருத்தரை சார்ந்து, அதாவது நான் இந்த குலத்தை சார்ந்தவன், இந்த குலம் நான் பிறந்த குலம் மிக உயர்ந்த குலம், இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, குலம் உயர்ந்த குலம் எங்கிட்ட இருக்க அந்த தகுதி,
நான் இப்போ உயிரிறக்க பண்போடு இருக்கிறேன்னா நான் ஆணவமாதி மலங்களை விட்டுட்டேன்னா நான் எங்கிட்டேருந்து பிரத்தியார் பார்க்க முடியுமா? இவங்களுக்கு இவ்வளவு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க, இவங்களுக்கு பின்னணியில் எவ்வளவு ஆணவ தடிப்பு இருக்குதுன்னு தெரியுமா? இவங்க நடை உடை பாவனை எவ்வளவு ஆணவம் இருக்குதுன்னு தெரியுமா? அப்படின்னு ஒருத்தர் விமர்சிக்காத அளவிற்கு நான் என்னை பக்குவப்படுத்தி வச்சுருக்கேனா? விமர்சனம் எல்லாம் நானே ஆணவமற்று இருந்தால் கூட விமர்சனங்கிறது ஒன்று உண்டு, ஆனால் என் மனச்சாட்சியை கேட்கும்போது அது சொல்லணும்ல நீ வந்து ஆணவம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சமயத்தை சார்ந்தோ குலத்தை சார்ந்தோ ஒரு ஆணவம் இருக்கும் வரைக்கு அவ்வமயம் தோன்றாது அருட்பெருஞ்சோதி அனுபவம் அப்படிங்கிறது. எப்போது நீ சமயத்தை விட்டாயோ குலத்தை விட்டாயோ அவ்வமயம், அமயம்னா அந்த அப்பொழுதே சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லி இந்த இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஸ்பாட்டில் இப்படி இது நடக்கும்போது அதே ஸ்பாட்டில் இது நடக்கணும், அந்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதிங்க. நீ சமயத்தை குலத்தை நான் எனதை புலப்பற்றை புறப்பற்றை பொறிப்பற்றை நீ விட்டு அந்த அமயம் தோன்றுவான் உனக்குள் இறைவன். அவன் எங்கும் நீக்கமர நிறைந்த ஒன்று. அவன் உன்னுடைய பொறிகள் வாயிலாக புலன்கள் வாயிலாக தன் அனுபவத்தை கதிர் நலமாக கற்பக விருட்சமாக உங்களுக்கு அள்ளித்தருவான் உத்தரவாதம் சொல்லி சமயம் குலமுதல் சார்பலாம் எடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. நான் வணங்கக்கூடியது அப்போ அதெல்லாம் விட்டுட்டு தோன்றுதாருன்னா அந்த அருளை எப்படி அம்மா பெறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதான் கந்தளி ஜோதி வடிவமாக வளர் ஜோதியாக அப்படியே அடுக்கடுக்க அப்படியே போயிட்டே இருக்கு அந்த ஜோதி. அந்த ஜோதியை பின்பற்றி இந்த உயிரும் அதே பின்பற்றி போய் எங்கும் ஆனந்த நர்த்தனமிடும் அந்த இறையை நாம் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பண்பாட்டை இந்த பாடலில் அவர் நமக்கு கற்றுத்தராரு. சமயம் குலமுதல் சார்பலாம் எடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. வாய்தற்கு உரித்தி எனும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கு அறிய அருட்பெருஞ்சோதி. மறை ஆகமங்கள் என்ன சொல்லுது? வாய்தற்கு உரித்து, இப்போ நான் வந்து வாய்தற்கு அரிது, வாய்தற்குன்னா எழுதுதற்கு அதாவது பெறக்கூடியதற்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வாய்தற்கு உரித்துன்னு சொல்லி மறை ஆகமங்கள் சொல்ல யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது மறைகளும் ஆகமங்களும். அப்போ மறைகளும் ஆகமங்களும் வேதங்கள் இதை இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. வேதங்களே ஒரு கற்பனை தோற்றத்தினால் விரிவமைக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற பொருளும் ஒரு கற்பனைக்குள்ளே தான் இருக்கும். அப்போ வாய்தற்கு உரித்து என்று மறை ஆகமங்கள் அவங்களெலாம் வகுத்து சொன்னாங்களே அது அல்ல அருட்பெருஞ்சோதி, இது ஆய்தற்கரியது. என்னுடைய அனுபவத்தில் நின்று ஆய்வு செய்து நான் எது நல்லது எது கெட்டது இதனால் பெறக்கூடியது நிரந்தரமாக இருக்குமா? சரி, நான் அந்த கடவுளை பெற்றுக்கொண்டேன், அந்த கடவுள் அனுபவம் எனக்கு இந்தந்த வகையிலெல்லாம் நன்மை செய்தது, அந்த நன்மை வந்து என்னுடைய உடல் குற்றத்தை போக்குச்சா என்னுடைய உயிர் குற்றத்தை போக்குச்சா எனக்கு நான் வந்து நிலையாமை ஆக்க நிலையாமைன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நான் இங்கேருந்து போனேன் எனக்கு சமையல் செஞ்சு வை அப்படின்னு சொல்லி சொன்னேன், சமையல் செஞ்சு வச்சா நான் அந்த சாப்பாடை நான் ரொம்ப அருமையாக உண்டேன், இடப்பக்கம் இறையே நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். எனக்கு இடது பக்கம் லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறார். எந்த நேரத்தில் புதுசாக கல்யாணம் கணவனும் மனைவியும் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அல்லது வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் ஏதோ ஒன்றுக்கு போயிட்டு வரேன் தொழில் சம்பந்தமாக, நீ எனக்கு நல்ல அக்காராடிசில் அடை இதெல்லாம் செஞ்சு வை, இனிப்பு பாயாசம் எல்லாம் செஞ்சு வையினார், அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், சாப்பாடெல்லாம் அப்படி நல்லா சுவைச்சு உண்டார், மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார், இளம் மனைவி சந்தோஷமாக பேசி கொஞ்சி குழாவி நீ ஒரு வாய் சாப்பிட்டு கொடுத்துலாம் சொல்லி எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போதே இவ்வளவு இளம் வயதில் யாருக்காவது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா? யம தர்மராஜன் நான் இப்போ எடுக்க மாட்டேன் இப்போ எடுப்பேன்னு யாருக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு? யாருக்கும் கிடையாது. இத்தனை மூச்சு நீ பூமியில் பிறக்கும்போது இத்தனை மூச்சு கொண்டுட்டு போய் பிறந்துட்டு வா, நீ பண்ணின லாபத்துக்கு நீ பண்ணின நஷ்டத்துக்கு ஏற்றவாறு இத்தனை மூச்சோடு நீ இந்த பூமியில் பிறக்க வேண்டும். அந்த இதை நாம தான் நம்மளுடைய பதிவுகளை எல்லாம் நாம தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அது முடிஞ்ச உடனே அது போயிடும். அப்போ நான் திரும்ப வந்து எனக்கு மீண்டும் எனக்கு நீ ஏன் இப்படி மாதிரி என்ன நான் இருக்கும்போது ஏன் என் பிள்ளைய கொண்டுட்டு போனேன், எங்கள் அப்பா கூட இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க என் பிள்ளைய கொண்டுட்டு போயிட்டேன், எங்கள் தாத்தா இன்னும் உயிரோடு இருக்காங்களே என் பிள்ளைய கொண்டுட்டு போயிட்டேன், யார்கிட்ட போய் யார் கேஸ் போட முடியும், யார்கிட்டக்கும் போய் விசாரிக்க முடியாத ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டுன்னா அது இந்த டிபார்ட்மெண்ட் தான். அப்போ இந்த சமயம் குலமுதல் சார்பலாம் விடுத்த போது தோன்றக்கூடிய இந்த இது வாய்தற்கு உரித்துன்னு சொல்லி மறை ஆகமங்கள் சொல்லியிருக்கு, ஆனால் அது ஆய்தற்கு அரியது. ஏன்னா மறை ஆகமங்கள் சூறு
கூறியது உனக்கு வாய்க்கும் அப்படிங்கிறத நீ உன் அனுபவத்தில் உணரும்போது அகண்ட விஸ்வமாக எங்கும் நிறை பரமாக உள்ளதைத்தான் நீ பிடிக்க முடியும். அப்படி பிடிக்கிற ஒன்றை நீ கட்டி பிடிச்சி நீ ஸ்பரிசிக்க முடியாது. அப்போது உனக்கு உரித்துன்னு சொல்வது ஆயுதற்குரியது. ஒன்னுள் இருந்து வளர்ஜோதியாக வளர்ந்து அகண்ட அம்பலத்தில் அதை நடனமாடி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த நடனத்தை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு உத்தரவாதம் தரார். அப்போ வாய்தற்கு உரியதாக கருதிய ஒரு பரம் வந்து வாய்தற்கு அரிதாகிய ஒன்று. ஆனால் யார் அதை நம்புகிறாங்களோ, யார் அந்த பரத்தை உணர வேண்டும்னு துடித்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடியது. ஏன்னா அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இவன் வேற அவன் வேற இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவம் சித்தி ஆகும்போது யாரோ ஒருத்தன் கொடுப்பதற்கு இருக்கிறான்னா பெற்றுக்கொள்வதற்குறான், ரெண்டுமே ஒன்றாக மாறிய பிறகு யார் கொடுப்பது யார் பெற்றுக்கொள்வது எதுவுமே இல்லை. அதனால் இது வந்து அருட்பெரும் ஜோதி அனுபவம் இவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறார். எல்லாம் அல்ல சித்து எனக்கழித்து எனக்கு உணை அல்லாது என் இலை எனும் அருட்பெரும் ஜோதி. இது எல்லாம் ஆண்டவனே இவருக்கு பார்த்து சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவருக்குள்ளே நின்று உணர்த்தி சொல்கிறார். அதுபடி என்ன நான் வந்து உனக்கு கிடச்சிருக்கேன்ப்பா, எப்படி கிடச்சிருக்கேன், எல்லாம் அல்ல சித்து எனக்கழித்து எனக்கு உணை அல்லாத இளையனும் அருட்பெருஞ்சோதி. ஆண்டவனுக்கு ஒன்று விட்டால் வேற வழியே கிடையாதா? ஆண்டவன் தானே சரப்பொருளாக இருக்கிறான் அசரப்பொருளாக இருக்கான்னு சொன்னீங்கம்மா. ஆண்டவன் தானே உயிர் ஊர்வன பரப்பறை நடப்பறை எல்லாமே அவன் தானே இருக்கான்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு உணை அல்லாத இளையனும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறீங்க. இப்போ வள்ளல் பெருமாறன் மட்டும்தான் அவருக்கு உரியவரா, நம்மளாம் அவருக்கு உரியவர் இல்லையா அப்படின்னு நீங்கள் இன்னொரு கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே எழுப்பி பாருங்க. அது நியாயமான கேள்வி. அவர் சொல்கிறாரு, நான் வந்து எல்லாம் வல்ல சித்து எனக்கு அழித்து, அதாவது சித்துங்கிறது இங்கே மெய்ஞான அறிவு அப்படின்னு பேர். அழியக்கூடிய யோக நிலைப்பாட்டில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் யோகம் பண்ணி கரண ஒழுக்கமும் இந்திரிய ஒழுக்கமும் மட்டும் அவங்ககிட்ட இருந்தாலே போதும், மீதி ஒழுக்கங்கள் நிறைவராட்டி கூட கொஞ்சம் யோக நிலை அனுபவம் பெற்றேனா, யோக சித்திகள் அனைத்தையும் 756 கோடி யோக சித்திகள் இருக்குது, அத்தனையும் இறைவன் கொடுத்துட்றான். அதை வச்சுக்கிட்டு நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவான். இந்த நானே கடவுளுக்கும் வள்ளல் பெருமானார் சொல்கிற நானே கடவுளுக்கும் நிறைய மாறுபாடு உண்டு. நீங்கள் அதை நம்ம அதை புரிஞ்சு உள்வாங்கிக்கணும். இவங்க சொல்ல நானே கடவுள் என்னன்னா, நான் சின்ன சின்ன விளையாட்டு சித்து விளையாட்டு செய்தேன், ஒரு உபூதியை வரவழைச்சி கொடுக்குறேன், ஒரு குங்குமத்தை வரவழைச்சி கொடுக்குறேன், அல்லது என்னவோ ஒன்று உங்களுக்கு கொஞ்ச நேரம் செத்து போனவங்கள நான் அன்றைக்கே ஒரு நிகழ்வு சொன்னேன், மேற்கு வங்கலத்தில் செத்து போனவங்கள உயிர் எழுதுவதற்காக வேண்டி எழுப்பக்கூடிய ஆற்றலுடைய ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. அப்போ அப்படி எழுப்பி 4 மணி நேரம் அவங்கள தக்க வைக்க முடியும். ஆனால் அந்த உயிர் எழுப்பியதற்கான கர்மாவை இவர்கள் அனுபவிக்கணும். அதுக்கு ஏதாவது கூலி வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உயிர் எழுதுவதற்கு எனக்கு என் பேருக்கு தான் இந்த சொத்து வரணும், என் பேருக்கு இல்லாமல் வேறொருத்தவங்க பேருக்கு இது எழுதி வச்சுட்டாங்க, அல்லது இவங்க உயிரில் கையெழுத்து போடாமல் போனால் வேறு ஒருத்தங்களுக்கு இந்த சொத்து போய் சேர்ந்துடும், எனக்கு சேராது, அதனால் நான் உங்களுக்கு 2 கோடி ரூபா தரேன், நீங்கள் எனக்கு உயிர்ப்பிச்சு தாங்கன்னா இந்த 2 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு கர்மா தேரி அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு இல்லை இந்த சித்துக்கள் எல்லாம். சித்து எதுக்காக வேண்டேன்னா, சித்து என்பது மெய்ஞான அறிவு அப்படின்னு அதுக்கு பேர். அந்த மெய்ஞான அறிவை பெறுவதற்குரிய சித்தை நாம் இப்படியெல்லாம் உபயோகிச்சோன்னா இதுக்கான கர்மாவை நம்ம பெறணும். ஆனால் வள்ளல் பெருமானார் யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்கலை. அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறாரு. இது வந்து வள்ளல் பெருமானாரை அண்டி வந்தவங்களுக்கு, அவங்க அண்ட கூட இல்லை, தெருவில் போகிறாங்க. கன்னி வகைகள் கண்ட காலத்திலும் பயந்தேன், ஒருத்தர் வில்லடிக்கு அடித்து பறவைகளை வதைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கையில் ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறான். அந்த கன்னி வகைகளை கண்ட காலத்திலும் யான் பயந்தேன். வில் அடித்தான்னா ஒரு 2 எத்தனை உயிரையும் கொல்ல போகிறான்னு தெரியலையே பகவானே. இங்கே வாப்பா, உனக்கு உள்ளு அடித்து நீ என்ன செய்வேன், நான் ஒரு 5-6 குருவி சுடுவேன், ஒரு காடை சுடுவேன், என்னென்னமோ கருவாளி சுடுவேன், என்னென்னமோ சுடுவேன் அவன் சொல்கிறான். அதுக்கு உனக்கு என்ன வருமானம் வரும்? எனக்கு அரையனா வருமானம் வரும். அந்த அரையனாக்கு உரனா நான் தந்துடுறேன், நீ இந்த வில்லை எங்கிட்ட கொடுத்துரு, இனிமேல் இன்னொரு வில் தயாரித்து நீ இப்படி பறவைகளை வதம் பண்ணாத, இது மாதிரி ஒரு உண்டை அடித்து நீ அந்த இதுகளை உயிர்கொலை பண்ணாதன்னு சொல்லி அவருக்கு 1 ரூபா கொடுத்துருச்சிட்டார். அப்புறம் மீன் வலை வீசக்கூடிய வலைஞன் போனான், இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு அவனுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவன் எனக்கு நான் 1 ரூபா சம்பாதிப்பேன்னு சொன்னான். சரி, நாளையிலேருந்து நான் உனக்கு 1 ரூபாய்க்கு பதிலாக வெள்ளி காசு தரேன், நீ அதை மார்க்கெட்டில் போய் நீ காசாக்கிக்கிட்டு நீ வாழலாம், நீ அதுக்காக வேண்டி இது மாதிரி பண்ணாத தம்பி அப்படின்னு சொல்கிறார்.
அவன் அதை வாங்கிட்டு போனான். திரும்ப திருந்தினாங்களா அப்படின்னா திருந்தலை. அவர் கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சி பார்த்தாரு. இந்த மாதிரி செஞ்சதுக்கு அவங்ககிட்டருந்து எது எதிர்பார்த்தாரா அப்படின்னா அவர் எதிர்பார்க்கலை. ஐயோ, எம்பெருமானுடைய கருணையை நான் எங்களுக்கு இவ்வளோ எடுத்து சொல்லி கேட்கலையே அப்படின்னு அவர் ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. அப்படி மாதிரி எந்த பிரதிபலனையும் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு அப்போ இவருக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்கான், கற்பகம் என்னிரு கைகளில் கொடுத்து அற்புதம் ஏற்றணும், கதிர் நலம் என்னிரு கண்களில் கொடுத்து அதிசயம் ஏற்றணும் கொடுத்துருக்குறான். இவரை கோர்ட்டில் கொண்டு நிறுத்தினவங்கள என் வயிறரிச்செல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தா அந்த நேரத்தில் அவங்க பற்றி எரிஞ்சிருக்க மாட்டாங்களா? சாதாரணமாக யார்கிட்ட போய் எனக்கு நல்ல நேரம் இல்லை அப்படின்னு ஒரு யார்கிட்ட போய் ஜாதகம் எடுக்க போனானாலும் அல்லது ஏதோ ஒரு சித்து விளையாடல் வச்சு குறி சொல்கிறவங்ககிட்ட போனானாலும் உன்னுடைய மூதாதையர் இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கிறாங்க, காராம்பசுவை கொண்டு இருக்காங்க, பசுவை கொண்டு இருக்கிறாங்க, ஏதோ பெண்ணுக்கு இழிவான காரியம் பண்ணிட்டாங்க, பெண்ணை வந்து காவல் செய்த பெண்டிரை கற்பழித்தேனோ கன்னியருக்கு பழி சொன்னேனோன்னு வள்ளல் பெருமானார் சொல்லிட்டு வர பட்டியெல்லாம் போட்டு காமிச்சு இதெல்லாம் உன்னுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் நீ வந்து பிறந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானார் சொல்லார், முன்னோர்கள் பண்ணின பாவங்கிறத விட நாம் செய்த பாவத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு இந்த பிறவி கிடச்சிருக்கு. வாய்தற்கு உரித்து இந்த பிறவி அந்த வினையை அனுபவிப்பதற்கு உரித்து, அதை விட உரித்து ஆய்தற்கரிய அருட்பெருஞ்சோதியை பெறுவதற்கு அந்த இந்த பிறவி இருந்தால் தான் இறைவன்கக்கூடிய ஒரு சித்தம் உண்டாகும், இறை அனுபவங்கக்கூடிய ஒரு ஞானம் உண்டாகும். மீதி எத்தனை ஆடு மாடு கோழி குருவி எத்தனையோ குரங்காடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இதில் குரங்கு போய் இறைவனை வணங்கி மோட்சம் பெற்றதாக சொல்லுதாங்க. காளகசி யானை வணங்கி மோட்சம் பெற்றதாக சொல்கிறாங்க. திரு ஆனைக்கா எறும்பும் யானையும் வணங்கி மோட்சம் பெற்றதாக சொல்கிறாங்க. எறும்பியூர் எறும்பு வழிபட்டு மோட்சம் பெற்றதாக சொல்கிறாங்க. நிறையா ஊர்களில் சின்ன விலங்கினங்கள் எல்லாமே இறைவனை வழிபட்டு மோட்சம் பெற்றதுன்னு சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் விலங்கினங்களை இப்போ பழக்கி வச்சுருக்கிறாங்க, அந்த விலங்கினங்கள் இறைவனுக்கு மாலை போடுது, மரியாதை பண்ணுது, கற்பூர ஆரத்தி பண்ணுது, அதெல்லாம் கூட இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ அதை பழக்கப்படுத்தப்பட்ட எல்லாமே இவ்வளோ செய்து, ஆனால் நம்மளை இந்த அருளாளர்கள் எல்லாம் நீங்கள் பழகுங்க பழகுங்க பழகுங்கன்னு சொன்னால் நமக்கு யாருக்கும் பழக்கமும் வரமாட்டேங்குது. அதை மனதில் வாங்கி கொண்டு திருந்தமும் மறுக்கிறோம் நம்ம. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து எல்லாமல்ல சித்து உனக்கு அளித்த அந்த சித்தை கொண்டுட்டு நீ ஒரு சித்தாடல் பண்ணி இது நான் தான் கடவுள்னு சொல்லலை. இத்தனை பேர் உன்னை இவ்வளோ திட்டியும் கூட அவங்களுக்கு எந்த சாபமும் கொடுக்கலை. உயிரிறக்கம் 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 உயிரிறக்கம்னு நான் எல்லாமல்ல சித்து உனக்கு கொடுத்தும், கற்பகம் முன்னிறு கைகளில் கொடுத்தும், கதிர் நலம் முன்னிறு கண்களில் கொடுத்தும் நீ எதுவுமே செய்யலை. என்ன செஞ்ச? உயிர்குலங்களுக்கு நன்மை செய்யணும்னு செஞ்ச. அதோடு என் உணர்வாக என்னையே ஏத்துதற்கு இசைந்தனை வளர்ஜோதியாக உனக்குள்ளே வளரக்கூடியதை அந்த அனுபவத்திலே நீ பொழுதுக்கு இருந்திய தவிர புலன் பற்றியோ பொறி பற்றியோ நீ உன்னுடைய மனதை திசை மாற்றம் செய்யவில்லை. எவ்வளவோ நெருக்கடி கொடுத்த காலத்திலும் கூட நீ யாருக்கும் துன்பம் அளிக்கவில்லை. அப்போ நீ யார் அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாமல்ல சித்து உனக்கு அளித்தும் நீ இப்படி இருந்து வாழ்ந்து காட்டுத பற்றியா, எனக்கு உனை அல்லாது இளையனும் அருப்பறிஞ்சது, உன்னை விட்டால் எனக்கு ஆறுடா குழந்தை கிடைக்க போகிறா, இப்படி ஒரு குழந்தை எல்லாவனுக்கும் யோக நிலைப்பாடை கற்றுக் கொடுத்தேன், போக நிலைப்பாடை கற்றுக் கொடுத்தேன், அப்புறம் சரியை கற்றுக் கொடுத்தேன், கிரியை கற்றுக் கொடுத்தேன், என்ன கற்றுக் கொடுத்து என்ன செய்ய? அவங்க எல்லாரும் அதை ஒன்று ரெண்டு பயிற்சி பண்ண உடனேமே கிடைச்ச சித்திகளை கொண்டு நானே கடவுள். அப்போ அவங்க சொல்கிற நானே கடவுளுக்கு இந்த நானே கடவுள் இது வந்து எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம். எனக்கு என்ன வேலையாக வச்சுருக்கிறேன்? எனப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்திரே, எனக்கு உள்ளே இருந்து எம்பெருமான் என்னுடைய உள்ளத்திற்கு உள்ளார இருந்து என்னுடைய மனசுக்குள்ளே இருந்து என்னுடைய பொறிகளில் இருந்து என்னுடைய புலன்களில் இருந்து நான் திசை தடுமாறாமல் நிலை தடுமாறாமல் இது ஆடு இது இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு சமமாக நானும் இறங்கக்கூடாது ஒரு கொள்கை வச்சுக்கூட நம்மகிட்ட. எவ்வளோ காலமாக நானும் பொறுத்து பார்க்காத நான் இப்படி மாறிட்டேன் அது தப்பு. நான் மாறிட்டேங்கிறது நான் என் கொள்கையிலேருந்து கீழே இறங்கிட்டேன்னு அர்த்தம். நான் வந்து அது மாதிரி ஒருபோதும் நடக்கக்கூடாது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், நான் மனிதனாக முதல்ல வாழ வேண்டும், அதுக்கப்புறம் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகட்டும். இப்போ நான் மனிதனாக வாழ, மனித நேயத்தோடு வாழ, மனித பண்பாடோடு வாழ நான் இந்த நிலைப்பாடை கொண்டு செல்ல வேண்டும். அப்போ இந்த இவ்வளவு அருள் அனுபவம் கொடுத்த பிறகும் கூட இவ்வளோ பேர் திட்டியும் கூட அவர் எந்த விதத்திலையும் அவர் கண்கலங்களை பாருங்கள், எந்த விதத்திலையும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கலை பாருங்கள்.
அவர் வாய்தர் இந்த அரிய சித்துக்கள் எல்லாம் கிடச்சும் எல்லாமல்ல சித்து உனக்கு அளித்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு எனக்கு உணையலாது இளையனும் அருட்பரி அருட்பரிஞ்சோதி ஆண்டவரே உனக்கு இவ்வளவு கொடுத்தும் கூட நீ நிலை தடுமாறாமல் நிற்கியடா, உன்ன மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்குமா அப்படி எல்லா குழந்தைகளையும் அவங்கவுங்க அப்பா மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்படி பாராட்டுவாங்க. நிறைய அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை சரியில்லாமல் எவ்வளவோ தன்னிலை மாறிப்போயிருக்கும்போது இத்தனை ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ நீ எனக்கு பிள்ளையாக கிடைச்ச அப்படி ஒவ்வொரு தகப்பனும் அப்படி தன் குழந்தைங்களுடைய சர்வீஸை உகக்கக்கூடிய தகப்பன்கள் எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்வாங்க. நான் செய்த புண்ணிய பலனா, நான் உனக்கு என்னமும் செய்யலை, நீ எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்க பார்த்தியா, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்க பார்த்தியா, நான் உனக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நான் எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கலை, ஆனால் நீ எனக்கு நீ சம்பாத்தியம் பண்ணி எனக்கு செய்த பார்த்தியா, நீ இரவு பகல் முழிச்சு என் உயிரை காப்பாற்றுற பார்த்தியா, எனக்காண்டி இவ்வளோ சர்வீஸ் பண்ணுற பார்த்தியா அப்படின்னு ஒரு தகப்பனார் சொல்லுவது போல அவங்க இவர் சொல்கிறாரு, எனக்கு உணையலாது இளையனும் அருட்பரி இவ்வளவு சித்துக்களையும் பெற்றுக்கொண்டும் நீ தன்னடக்கமாக இருக்கே எனக்கு உன்னை விட்டால் வேறு நல்ல குழந்தை எப்படி கிடைக்கும். அதனால தான் இவர் உறுதிப்பாடாக சொல்கிறார், ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே, அப்போ நான் வந்து என் உறுதியாக நான் நிற்கேன்னு எம்பெருமானே எனக்கு சொல்லியிருக்கிறான், அதனால் நான் அதிலிருந்து நழுவ மாட்டேன் அப்படிங்கக்கூடிய உறுதிப்பாடு அவட்டே இருக்கு. நவையிலா உலத்தின் நாடிய நாடிய அவையலாம் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. நவை வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி, என்ன சொன்னாலும் நவையிலா உலத்தில் அது எப்போ நாடும் எப்போ வேண்டத்தக்கது முழுதும் கிடைக்கும் அப்படின்னா, நவை எங்கே ஆசை இல்லையோ, எங்கே வந்து புலனீச்சையும் பொறியீச்சையும் கொண்டு மனித உடலை சீரழிக்கும் தன்மை இல்லையோ அந்த உள்ளத்துக்குள்ளே தான் நவையிலா உள்ளம் வேண்டிச்சுன்னா, நான் இத்தனை கோடி ரூபாயை சம்பாதிக்கணும் அதன் மூலமாக இதெல்லாம் நான் அனுபவிக்கணும், நான் இந்த காரில் போகணும், இந்த பஸ்ஸே விலைக்கு வாங்கணும், இந்த வீடே பங்களாவே கட்டணும், எல்லாருக்கும் குடியிருக்க ஒரு வீடு முக்கியமாக தேவை, அது யாரும் மறுப்பதற்கு இல்லை, கட்டாயம் அதை வாங்கணும். அதற்கு மேலே இறைவன் என்ன கொடுக்குறானோ அதை பெற்றுக்கணுமே தவிர, ரொம்ப இச்சை கொண்டு நான் இதை பெற்றே தீர்வேன்னா நம்மளுடைய முனைப்புக்கு கிடைக்காத போது நம்மளுக்கு ஆத்திரமும் கோபமும் வரும். அந்த கோபமும் ஆத்திரமும் நமக்கு நம்மளுடைய உடல் பலத்தை முழுதும் இழக்க வைக்கும். உடல் பலம் இழக்கும்போது ஆன்ம பலமும் இழந்துடும். அப்போ நமக்கு உறுதிப்பாடு கொஞ்சம் கூட வராது. இப்போ எப்போ உறுதிப்பாடு வரும், நவையிலா உலத்தில், அதாவது ஆசையற்ற உள்ளம் எதை நினைத்தானாலும், எண்ணிய எண்ணிய அங்கே இதுவர் எண்ணிய திண்ணியராகப்பேன், ஆசையற்ற உள்ளத்தில் மட்டுமே இந்த நிலவு நடக்கும். அப்போ எனக்கு ஆசைங்கிறது ஒரு குடியிருக்க வீடு கேட்குறது ஆசை இல்லை, அது அத்தியாவசிய தேவை, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவை, அதற்கு மேலே எனக்கு வயிற்றுப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு தேவை, இதையெல்லாம் நான் வந்து இயல்பாக என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறைவன்கிட்ட வேண்டி நம்ம பெற்றுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டி 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 பெற்றுக்கிறது எல்லாமே நவை தான், அது இச்சை கொண்டு செய்கிறது. எப்போ நமக்கு இச்சை வந்ததோ அப்போ துன்பமும் அதனை அடுத்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ இச்சை ஒளிந்த இடத்தில் பேரண்ட நாயகனை பெற்றுக்கொள்வது தான் நமக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால, நவையிலா உலத்தின் நாடிய நாடியை அவையெல்லாம் அளிக்கும், அந்த நவையிலா உள்ளம் எதை நாடுகின்றதோ அது எல்லாம் இயல்பாக வரும் அந்த உயிருக்கு, அதுலேருந்து எந்த மாறுதலும் இல்லை. நவையிலா உளம் எது விரும்புதோ அதையெல்லாம் அந்த உயிர் பெற்று அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.